அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரீம் ஹெவன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிமார்ட் பற்றி தான். டிமார்ட் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு நாலு இடத்துல இருக்குது. சென்னையில் விருகம்பாக்கத்தில் டிமார்ட் இருக்குது. எல்லா ஊரில் இருக்க அட்ரஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வீடியோவில் நான் டிமார்ட்டில் வாங்கின லஞ்ச் பாக்ஸஸ் பற்றின ரிவ்யூஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். அதை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னையில் இருக்க டிமார்ட் ஸ்டோரோட வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்குறது மூலமாக அங்கே போனால் என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும், எந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். டிமார்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லா ஊர்லேயுமே ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க, ரேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ வர புது புது ப்ராடக்ட் மட்டும் மாற்றிட்டு இருப்பாங்க. ஏ டு இஜெட் எல்லா பொருளுமே வாங்கலாங்க. நம்ம கிச்சனுக்கு சமைக்க தேவையான பாத்திரத்துலேருந்து பரிமாற தேவையான பாத்திரம், அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆர்கனைசேஷன் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் பாத்ரூமுக்கு தேவையான பக்கெட்டு, கார் மீதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மளிகை ஜாமான் கூட வச்சுருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃப்ளோரில் மளிகை ஜாமானும் மேலே மற்ற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆர்கனைசேஷன் பேஸ்கெட்லாம் வேறு வேறு ஷேப்பில், வேறு வேறு வெரைட்டிஸில் நிறைய மாடல்ஸில் வச்சுருந்தாங்க. ரைஸ் கொட்டி வைக்கிற பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், ஹார்ட் பேக்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ் தான், வேறு வேறு ஷேப்பில் நிறைய இருக்குது. இந்த ஹார்ட் பேக்லாம் 119 தான், நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ ஆஃபர்ஸ் வருங்க நிறைய, அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி ஆஃபர்ஸ் எப்பயுமே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். நான் வாங்கின வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, அதே நேரத்தில் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான். 99 சிக்ஸ் பீஸ் உள்ள செட் இருக்குது. அதுவே ஷேப் வேறு வேறு, ஸ்கொயரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு வேறு வேறு ஷேப்பில் இருக்குது. நமக்கு எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ண தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம்லாம் ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க, நல்ல கனமாக நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது நல்லா தகுதியான ஒரு பாத்திரம் தான். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நமக்கு எது தேவையோ அதை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக வீடு செட் பண்ண போகிறீங்க, இல்லை வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா கழிச்சிட்டு, இப்போ தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டயத்தில் நம்ம கழிச்சிட்டு புதுசாக எல்லாம் வாங்கி போகல, அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ்க்கு குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் 4 பீஸ் இருக்கிறது, 3 பீஸ் இருக்கிறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கிச்சன் செட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், கலர் கலராக. இதுவும் பாருங்கள், நிறைய ரேஞ்சில் இருக்க கண்டெய்னர்ஸ் தான், நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. கிளாஸில் கூட டிமார்ட்டில் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பவுல்லாம் 69 ருபீஸ் தான். அங்கங்கே பெரிய பெரிய பேஸ்கெட் வச்சு 59 99 சொல்லிட்டு அதில் நிறைய வெரைட்டிஸான பொருளை போட்டிருந்துருப்பாங்க. அதில் நம்ம சர்ச் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக தாங்க இருக்குது. இந்த கேரட் சீவில் பாருங்கள், நிறைய போட்டோ உள்ளது, ஆனால் 149 சூப்பராக இருக்குது. இந்த பவுல் செட்லாம் நான் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குங்க. சின்னதில் 69 ரூபாயிலேருந்து ரொம்ப பெருசு வந்து 250 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயினரு எல்லாமே இருக்குது. நம்ம போனால் என்ன மாதிரிலாம் வாங்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் டிமார்ட் ஸ்டோர் ஒரு தடவை. இது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேனும் தோசை பேனும் சேர்த்து 499 வச்சுருந்தாங்க. இப்போ எல்லா நேரத்துலையும் இதே ஆஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தாங்க. அப்பப்போ வர டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸு, கர்டன்ஸு, கால் மீதி, அதுவும் நல்ல ஆஃபர்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. கிச்சனில் யூஸ் பண்ணுற டூல்ஸ், நிறைய குட்டி குட்டி டூல்ஸ் இங்கே நல்ல ப்ரைஸ்க்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த டிஃபன் பாக்ஸ் செட்டு தான். 179 பாருங்கள், 3 அடுக்கு இருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணுமா, ஸ்டீல் வேணுமா இல்லை பிளாஸ்டிக் வேணுமா மெலமைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மெட்டீரியலில் ப்ராடக்ட்ஸ் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ பார்க்குறது லஞ்ச் பாக்ஸ் செக்ஷன் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸஸ், பட் ஆனால் பேக்கோடையே வருது. இதுலேயும் நிறைய வெரைட்டி நிறைய கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேக் மாதிரியே இருக்க லஞ்ச் பாக்ஸஸ், அதாவது கொஞ்சம் நேரம் சூடு தாங்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸஸ். இதுலேயே 2 சைஸு,
மூணு வெரைட்டியில் வச்சுருக்காங்க. அதாவது ரெண்டு அடுக்கு இருக்கிறது, மூணு அடுக்கு இருக்கிறது, ஒரு அடுக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க. இந்த ஹார்ட் பேக் லஞ்ச் பேக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சூப்பராக இருக்குங்க. மூணு அடுக்கு இருக்கிறது 499, ரெண்டு அடுக்கு இருக்கிறது 350 வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொடுத்து விடுறதுக்கான குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ், குழம்பு காய் இதெல்லாம் கொடுத்து விடுறதுக்கான குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ். மேக்ஸிமம் ஸ்டீல்லையும் நிறைய வச்சுருக்காங்க. வெளியில் பிளாஸ்டிக், உள்ள ஸ்டீல் வர்ற மாதிரியும் வச்சுருக்காங்க. வெளியில் தான் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள ஸ்டீலில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி டைப், உள்ள ஸ்டீல் தான், குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட கடைசியாக நான் வீடியோட கடைசியில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாக்ஸஸும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு, 5 இருக்கிறது, 6 இருக்கிறது, அந்த மாதிரி டைப். அதெல்லாம் 479 வச்சுருக்காங்க. இப்போ கிட்ஸுக்கு ஸ்கூல் இல்லாதனால லஞ்ச் பாக்ஸ் தேவை இருக்காது, ஆனால் சிலர் ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொடுத்து விடுவீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹார்ட் பேக் டைப்பில் இருக்க இந்த லஞ்ச் பாக்ஸும், இன்னொன்று வெளியில் சில்வர், உள் மேலே பிளாஸ்டிக் மூடி இருக்க இந்த டைப் லஞ்ச் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இப்போ நான் புதுசாக வாங்கினது. இந்த க்ரீன் கலர் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 2 வருஷமாக. இன்னும் இதில் சூடாக பொருள் வச்சா இன்னும் சூடாக இருக்குது. மேலே இருக்க பூ மட்டும்தான் போயிருக்கு, மற்றபடி அது சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் டிஃபன் கொடுத்து விடுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது. நான் காட்டுற உங்ககிட்ட காட்டும் போது 3 யூஸ் பண்ணிட்டு தான் அதோட ரிவ்யூஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா பாக்ஸுமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கண்டெய்னர், காய் வச்சு விடுறதுக்கு நான் குட்டி குட்டி கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா வெளியில் பிளாஸ்டிக்காக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான். இதில் பெருசு பார்த்தீங்கன்னா 129, சிறுசு பார்த்தீங்கன்னா 99. இந்த குட்டி கண்டெய்னர்ஸில் நம்ம ரசம், மோர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாக இருக்க ஐட்டம்ஸ் கொடுத்து விட முடியாது, கொஞ்சம் லீக் ஆகும். ஆனால் கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்க குழம்பெல்லாம் நம்ம தாராளமாக கொடுத்து விடலாம், சூப்பராக இருக்குங்க. நான் கடந்த 3 டிமார்ட்லேருந்து வாங்குற லஞ்ச் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்குங்க. சூடாக இருக்கும்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருக்காது. அதாவது நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா வச்ச சூடே இருக்கும்னு கேட்டால் அப்படி இருக்காது. பட் ஆனால் நான் காலையில் 6 பேக் பண்ணுறேன்னா 12 அதை சாப்பிடும் போது வெது வெதுப்பாக இருக்கும். அந்த சூடு இருந்தாலே நமக்கு போதுமானதுங்க. இந்த நீலமாக இருக்க டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபன், தோசை இட்லி பணியாரம் சொல்லிட்டு டிஃபன் வைக்கிறது ரொம்ப சூட்டபிளாக இருக்குங்க. இந்த 2 இருக்கிறதுல கீழே சாதம், மேலே காயின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சாதம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கைப்பு இருக்கிற அளவு சூடு கொடுப்போம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாகவே இருக்கும். ஒரு நாள் நான் எப்படி லஞ்ச் பேக் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தான் இது. இது பார்க்கும்போது நீங்களும் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அந்த பாக்ஸஸை, இல்லை வேறு உங்களுக்கு தேவையை, உங்களுக்கு ஒவ்வொரு வித்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தேவைப்படும். சில டிஃபன் மட்டும் கொடுத்துடுவீங்க, சில லஞ்ச் மட்டும் கொடுத்துடுவீங்க, அதுக்கு எந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட் ஸ்டோர் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நல்ல வீடியோ எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போயும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கனவுகளும் மெய்ப்படட்டும். நன்றி.